படித்த வேலை வேண்டுவோர் ஐக்கிய சங்கம் சார்பில் ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத கவன ஈர்ப்பு போராட்டம். சென்னை மின்வாரிய தலைமை அலுவலகம் பின்புறம் ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத கவன ஈர்ப்பு போராட்டம் நடைபெற்றது. இதற்கு சங்க மாநில தலைவர் எஸ் எம் கார்த்திகேயன் தலைமை தாங்கினார். உண்ணாவிரதத்தை ஹிந்த் மஸ்தூர் சபாவின் தமிழ் மாநில குழுவின் மாநில தலைவரும் தமிழ்நாடு மின்சார வாரிய தொழிலாளர் பொறியாளர் ஐக்கிய சங்கத்தின் பொது செயலாளருமான மு சுப்பிரமணியன் துவக்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், மின்சார வாரியத்தில் காலியாக உள்ள 30,000 மேற்பட்ட கள உதவியாளர் காலி இடங்களில் ஐடிஐ படித்து பல ஆண்டுகளாக வேலைக்காக காத்திருக்கும் இவர்களை நேரடி தேர்வின் மூலம் தேர்வு செய்து பணி அமர்த்திட வேண்டும் என்ற மின்வாரிய நிர்வாகத்தின் கோரிக்கையை ஏற்று தமிழக அரசு ஒப்புதல் வழங்கிட வேண்டும். மின்சார வாரியம் உள்ளிட்ட தமிழக அரசின் பொதுத்துறை நிறுவனங்களில் ஐடிஐ பழகுனர் பயிற்சி முடித்தவர்களுக்கு 2014 மத்திய அரசின் தொழிற்பழகுனர் திருத்த சட்டத்தின்படி வேலைவாய்ப்பில் உள் ஒதுக்கீடு வழங்கிட தமிழக அரசு ஒரு கொள்கை முடிவை எடுத்து மின்வாரியத்திற்கு உத்தரவிட வேண்டும். மின்வாரியத்தில் கொரோனா மற்றும் தமிழக அரசின் புதிய தேர்வு கொள்கை காரணமாக வேலைவாய்ப்பு அறிவிக்கப்பட்ட பின்னர் ரத்து செய்த காரணத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் பயன்பெறும் வகையில் வயது வரம்பு தளர்த்தி தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். மின்வாரியத்தில் கள உதவியாளர் தேர்வு கொள்கையில் தமிழக அரசின் கொள்கைப்படி பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீடு நடைமுறையை அமல்படுத்திட தமிழக அரசு உத்தரவிட வேண்டும் என்று கூறினார். உடன் மாநில பொதுச் செயலாளர் ஆர் ஸ்ரீதர், மாநில பொருளாளர் எஸ் ரேணுகா, மாநில துணைத் தலைவர்கள் ஆர் கோபிநாத், ஜி ராஜா, மாநில துணைத் தலைவி பி அம்சவல்லி, மாநில இணை செயலாளர்கள் கே ஜெயபிரகாஷ், எல் மணிகண்டன், எம் ஜெயகணேஷ், மாநில மகளிர் அணி இணை செயலாளர் வி ரேவதி, மாநில அமைப்பு செயலாளர் கே அர்ஜுன், மாநில தகவல் தொழில்நுட்ப பிரிவு சி நல்லுசாமி, ஜி விஜயகுமார், உடன் சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் மற்றும் தோழமை சங்கங்களான தமிழ்நாடு மின்சார வாரிய தொழிலாளர் பொறியாளர் ஐக்கிய சங்கம், இந்திய தேசிய கூட்டமைப்பு சங்கம், தமிழ்நாடு எலக்ட்ரீஷியன் டெக்னீஷியன் சங்கம் மற்றும் தமிழ்நாடு ஐடிஐ பிரைவேட் சங்கம் ஆகிய சங்கங்களின் மாநில நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்து கவன ஈர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டனர்.